ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகர்கோயில் ஸ்பெஷல் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கருவாட்டு குழம்பும் மரவள்ளி கிழங்கும் இந்த காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் அரைக்கப்பளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே 6-7 பல் சின்ன வெங்காயம், 5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டேபிள்ஸ்பூன் நல்ல மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டேபிள்ஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம். கருவாட்டு குழம்பு மண்சட்டியில் பண்ணாதான் ரொம்ப அருமையாக இருக்கும். மண்சட்டி என்கிட்ட இல்லை, உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மண்சட்டியில் பண்ணுங்கள், அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பேன் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம் தாளிச்சுக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே 2 கத்தரிக்காய், 2 முருங்கைக்காய், 2 வாழைக்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்ததும் மூடி போட்டுக்கிறேன், எண்ணெய் லைட்டாக தெறிக்குது அதனால். காய்கறி எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். தேவைப்பட்டால் வேறு காய்கறி கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். காய்கறி எல்லாம் கொஞ்சமாக வதங்கினதும் 1 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காய்கறி எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போது 1 எலுமிச்சை சைஸ் புளியை ஊற போட்டு தண்ணி எடுத்து அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு காய்கறி எல்லாத்தையுமே நல்லா வேக விட்டுக்கலாம். காய்கறி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போது நாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜாரை க்ளீன் பண்ணி அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது கருவாடு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெத்தலி கருவாடு தான் சேர்த்துக்கிறேன். கருவாட்டு குழம்பு வைக்கிறதா இருந்தால் கருவாடை 1 மணி நேரத்துக்கு முன்னாலேயே தண்ணியில் ஊற போட்டு வச்சு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுங்கள். இப்போது மூடி போட்டு வேக விட்டுடலாம். குழம்பு நல்லா கொதிச்சு சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தி வரட்டும். சூப்பரான கருவாட்டு குழம்பு ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த குழம்பு இன்றைக்கி சாப்பிட்றத விட நெக்ஸ்ட் டே சாப்பிட்றதா ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போது கிழங்கு வேக வச்சிடலாம். கிழங்கு எப்படி கட் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதுலேயே 1 கத்தியால் லைட்டாக 1 கீரல் போட்டுட்டு அதுலேருந்து உரிச்சி எடுத்தோன்னா ரொம்ப சூப்பராக வந்துடும். அந்த மாதிரி எல்லா கிழங்கையும் உடச்சி எடுத்துக்கலாம். வில்லேஜ் சைடில் எல்லாம் 1 காலத்தில் இந்த கிழங்கு தான் மெயின் உணவாட்டே இருந்துகிட்டு இருந்திருக்கு. இப்போது எல்லாத்தையும் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கிழங்கு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்து வேக வச்சுக்கலாம். எங்கள் ஊர் நாகர்கோயில் சைடில் வாரத்தில் 2-3 நாளைக்காவது கிழங்கும் மீனும் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் இருக்கும். இப்போ பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான கிழங்கும் கருவாட்டு குழம்பும் ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.